Asmad Guru Paramparayai Namaha Adhikara Parigraha Paddhati ஆறாவது பத்ததியில சுவாமி தேசிகன் இந்த பாதிவாசகத்துல சாதித்திருக்கிறதான ஸ்லோகங்களை இப்ப நாம அனுபவிச்சுட்டு வரோம். இதுல ஏழாவது ஸ்லோகமா, ஹே பாதுமியே, ராவணனுடைய தலைகளாகிற பூங்கொத்தை கழிப்பதற்காக ஸ்ரீராமன் தன் பத்னி சீதையோடு கூட தண்டகாரண்யத்திலே எழுந்தருளியிருந்தார். அப்போ பூக்களை கொய்து சீதைக்கு கொடுத்தார். அதே சமயத்திலே ராஜ்யத்தை காப்பாற்றுகிற சங்கதியை நீ ஒப்புக்கொண்டாய். அதனாலே நிச்சயத்தைய ராஜ்யபாரத்தை பற்றி கவலைப்படாமல் ராமன் எழுந்தார். இந்த பூ கொய்த பழக்கத்தினாலே கரதூஷணாளுடைய தலைகளையும் ராவணன் 10 தலை உள்ள ராவணனுடைய தலைகளையும் அனாயசமா பூல படிக்கிற மாதிரி கத்தோட படிக்கிற மாதிரி பறித்து போட்டார். அப்படின்னா இந்த ஆச்சாரியர்கள் நல்ல உபதேசத்தாலே ஜீவாத்மாக்களுக்கு நற்குணங்களை சத்துவகுணங்களை உண்டாக்குகிறார்கள். அவர்களுக்கு பிரபத்தியை பண்ணி வச்சு அவளுடைய சம்சாரமாகிற சாகரத்தை போக்குகிறார்கள். பார்ப்போம். அதுக்கு மேல எட்டாவது ஸ்லோகமான இதுல பாதாவணி பிரச்சல சாமர பிருந்த மத்தியே பத்ராசனாஸ்த கதா பகதி விராஜே ஆகர்ண திவ்ய சலிலே கடகே சுமேரோ அம்போமினி கலஹாயித ஹம்ச மூகா. ஹே பாதாரணி, திருவடிகளை காப்பாற்றுகிற பாதுகையே, பிரச்சல அப்படியே ஆடி அசைந்திருக்கிறதான சாமர பிருந்த சாமரகளினுடைய அந்த சமூகத்தினுடைய மத்தியே நடுவிலே பத்ராசன மங்களகரமான அந்த சிம்ஹாசனத்திலே எழுந்திருக்கிற ஹே பாதுகா தேவியே, நீ ஆசஸ்தர அந்த அதுக்கு மேலே போட்டிருக்கிறார் தானே அந்த மெத்து மெத்தின் இருக்கிறார மெத்த மேல எழுந்திருக்க அப்படி கதா நீ அடைந்திருப்பதான அந்த மென்மையான சிம்ஹாசனத்திலிருந்து பவதி ஹே பாதுகியே நீயானவள் ஆகீர்ண நாலா பக்கமும் பரவப்பட்டதான திவ்ய மிகவும் சிறந்ததாக சிரேஷ்டமாக இருக்கின்றதான சலிலே ஜலத்தை உடையதாயிருக்கிறோகோ அந்த நல்ல மேரு பருவத்தினுடைய கடகே அதனுடைய தாழ்வரையிலே கலகாயித சண்டை போட்டு கொண்டிருக்கிற ஹம்ச பட்சிகளுடைய யூதா அந்த கணங்களை கூட்டத்தை கொண்டவளாக அம்போஜிதாய அந்த தாமரை ஓடையைப் போலே ஹே பாதுகா தேவியே நீ விரேஜே விளங்குகின்றாய் அப்படின்னு சாய்த்தார். இது ஒரு அதீதமான கற்பனை. ஹே பாதுகையே, நீ தங்கமயமான சிம்மாசனத்திலே அது மேல நல்ல மிருதுவான பஞ்சினாலான அந்த இதை போட்டிருக்கா அது மேல நீ எழுந்தருளி இருக்க அப்போ அந்த பளபளப்பான மெத்தையிலே நீ எழுந்தருளி இருக்கும்போது அநேகர்கள் சாமரங்களை உனக்கு வீசினார்கள். அதை பார்க்கும்போது தங்கமயமான அந்த மேரு பர்வதத்தினுடைய
தாழ்வரையிலே இருக்கும் அந்த கங்க பிரவாகத்தினாலே நீர் நிரம்பியதான குளத்திலே தாமரைப்பூவிலே அம்சங்கள் ஒன்றுக்கொன்று சண்டையிடுவதைப் போன்று இருந்ததுன்னு ஒரு அதீதமான கற்பனையை இந்த இடத்துல நமக்கெல்லாம் கண் முன்னாலே நிறுத்துகிறார் சுவாமி. இது ஒரு அதீதமான கற்பனை. அந்த சுவாமி தேசிகனுடைய கற்பனை திறன் இங்கே மிளறுகிறது. அந்த அழக அனுபவிக்க திகட்டாதது. சுமேறு பர்வதம் ஒரு தங்கமயமான மலை. அதனுடைய தாழ்வரையிலே கங்காஜலம் பெருகி ஓடுகிறது. அந்த ஓடுகின்ற கங்காஜலத்தினாலே நிரம்ப பெற்ற ஒரு குளம் இருக்கு. அந்த குளம் வெள்ள வெளியேர்னு அந்த ஜலத்தில் நிறைய தாமரை பூக்களை தன்னகத்தே கொண்டிருக்கிறது. அந்த குளத்தில் ஹம்ச பட்சிகள் நிறைய ஒன்று ஒன்று இங்கேயும் அங்கேயும் போயிட்டு சஞ்சரிச்சுருக்கு. தன் இஷ்டம் போல போயிட்டு வந்துட்டுருக்கு. அப்போது ஒன்று ஒன்று ஏதோ சின்ன ஒரு சண்டை, அந்த சண்டை போட்டுருக்கு. அப்போது என்ன தோன்றது பார்க்குறவாளுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த பாதுகைகளுக்கு அந்த அன்னப்பக்ஷிகள் இங்கேயும் அங்கேயும் வேகமாக ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டு போயிட்டு இருக்கும்போது வேகமாக சாமரம் போட்டுருக்கிறதா, சாமரம் வீசின் இருக்கிறதாக அது அங்கே சுவாமி தேசிகன் உருவகப்படுத்தி அருமையாக அனுபவிக்கிறார். இப்போ ஆச்சாரியாலும் அப்படிதான். அந்த ஸ்ரீபாஷ்ய வித்வத் சதஸ் அப்படின்னு ஒன்று வருது. அதில் இந்த ஆச்சாரியாலும் அம்சங்கள் தான். நாம் என்ன சொல்கிறோம் சம்பவம் எடுக்கும்போது கூட, ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபன ஆச்சாரிய பரமஹம்ச பரிவிராக ஆச்சாரியன்னு தானே சொல்கிறோம். அப்போது ஆச்சாரியால் ஹம்ச பக்ஷிக்கு ஒப்பிடுறோமோ அதே மாதிரி இந்த கிரந்தங்களிலே எது சத்தான விஷயமோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதியை விலக்கிட்டு தன் சிஷ்யர்களுக்கு அவெல்லாம் போதிக்கிறாளே அந்த சத்தான விஷயத்தை தானே அந்த வித்வத் சதஸ்களிலே ரொம்ப அதிகமாக எல்லாருக்குமே எடுத்து சொல்கிறா. அப்படி அந்த வாத பிரதிவாதங்களை அவர்கள் செய்வது இந்த ஹம்ச பக்ஷிகள் ஒன்றுக்கொன்று சண்டையிடுவதைப் போலே இருக்கிறது அப்படின்றத சாதிக்கிறார். அதுக்கு மேலே இந்த சுமேறு மலை இருக்கே அதை ஒரு தங்க சிம்மாசனமாகவும் அந்த கங்கா ஜலத்தினாலே நிரம்ப பெற்ற அந்த குளத்தை அப்படியே ஒரு வெண்பட்டு மேலே விரிச்ச மாதிரி இருக்கிறதாகவும் இந்த இரண்டு பாதிகளும் தாமரை மலர் ஓலையாகவும் அந்த ஹம்சங்கள் வெள்ளவிளேர்ந்து அந்த ஜலத்திலே ஒன்று கொன்று சண்டையிட்டுக் கொள்வதான இங்கேயும் அங்கேயும் போவதான அந்த சாமரங்களைப் போலவும் அது அங்கெங்கே போய் சண்டை போடுறது அந்த சாமரம் வீசுறது மாதிரி இருக்கான். எங்கேயும் அங்கே அது அப்படி எப்படி போயிட்டு போயிட்டு காய்கால வீசி வீசி தானே சாமரம் போடுறா. அதனால் அது ஒன்றுக்கொன்று மோதுறது இரு பக்கங்களிலேயும் அந்த சாமரம் ஒன்றுக்கொன்று மோதுவதைப் போலவும் இருக்கிறதுன்னு ஒரு அதி அற்புதமான ஒரு ஆபச்சார ரீதியான ஒரு நேச்சுரலான அது எது சாத்தியமோ அப்படிப்பட்டதான ஒரு கற்பனையை இங்கே சுவாமி தேசிகன் நம் கண்ணுள்ளே ஒரு நல்ல அருமையான காட்சியாக காட்டுகிறாய். அது மிக ரசனைக்குரியதாக இருக்கிறது. சுவாமி தேசிகனை ஊமையணியிலே மிஞ்சுவதற்கு நபூதோ நபி விஷயத்தின்னு இது வரைக்கும் இல்லை, இன்னுமே யாரும் பிறக்க போறதில்லை. அந்த மாதிரி இந்த சுவாமி தேசிகன் ஓமை அணியை கையாள்வதை அதனுடைய பராகாஷ்டமான நிலையை இந்த ஸ்லோகத்தில் நாம் கட்டாயம் அனுபவிக்க வேணும்னு பிரார்த்திச்சுண்டு சுருக்கமான இந்த பாதுகாசத்தினுடைய
பாதுகளுடைய மகிமையை பற்றியதாக உபன்யாசத்தை தலைக்கட்டுகிறேன். கவிதாகிய சிம்ஹாய கல்யாண பிரசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.